லேடிஸ்க்காக தனியாக எடுத்து போனாங்களாம். அதுவும் என்ன சொல்கிறாங்க, காவல்துறையை சேர்ந்த லேடிஸுங்கிறாங்க. அந்த காவல்துறை மகளிரே புகார் சொல்லியிருக்கேன், நாங்கள் போகவே இல்லை, அந்த உள்ளே போகிறதே கிடையாது, அதை யூஸ் பண்ணுறதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆக இந்த மாதிரி ஒரு வேண்டுமென்றே தற்காலிக லெட்டின் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு லாரியின் மூலமாக அனுப்பியிருக்கிறார்கள். அது மட்டும் இந்த மூன்று இடத்துல மட்டுமல்ல, ராமநாதபுரத்தில் 31 பேர். அந்த 31 பேர் எப்படி அனுப்புறாங்க, லேப்டாப் எடுத்துன்னு கம்ப்யூட்டரைசேஷன் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு 31 பேரை ராமநாதபுரத்தில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நெய்வேலி அண்ணா யூனிவர்சிட்டியில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. திருவள்ளூர் ஸ்ட்ராங் ரூமுக்குள்ளேயும் அந்த மாதிரி அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இதெல்லாம் செய்வதனுடைய காரணம் என்ன? இன்னும் லேப்டாப் இல்லாமல் லேப்டாப் அனுப்புறதுக்கு 31 பேரை சார், டெக்னீஷியன் ஒருத்தர் அனுப்புனா கூட பரவாயில்ல, 31 பேரை அனுப்புகிறோன்னு சொன்னாக்கா அப்போ அதனுடைய பொருள் என்ன? இதையெல்லாம் கண்டித்து நம்முடைய அமைப்பு செயலாளர் அவர்கள் 4 நாட்களுக்கு முன்பாகவே 13ஆம் தேதி நடக்குதுன்னா, அந்த 13ஆம் தேதி நடந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமே அவர் போய் புகார் கொடுத்துருக்கிறார். புகார் கொடுத்த பிறகும் அதற்கு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் 14ஆம் தேதி 15ஆம் தேதி தொடர்ந்து அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இன்று மறுபடியும் அதை தலைவர் அவர்கள் ஆணையின் அடிப்படையில் நாங்கள் இதை சென்றிருக்கிறோம். தலைவரே புகார் கொடுத்து அதை அனுப்பியிருக்கிறோம். மத்தியில் உள்ள தேர்தல் ஆணையருக்கும் அனுப்பியிருக்கிறோம். குறிப்பாக இன்னொன்று இதில் சொல்லாத்து, இன்னைக்கு காலையில் என் தொகுதி, நான் போட்டியிடுகிற திருக்கோயிலூர் தொகுதியில் அங்கே இருக்கிற எலெக்ஷன் வாக்கு எண்ணுகிற கல்லூரிக்குள்ள ப்ராக்டிக்கல் எக்ஸாமே 147 மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கே அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரின்சிபால் இருக்காரு, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிறார்கள்? இதை நான் கலெக்டர்கிட்ட காலையில் எனக்கு செய்தி வந்த பிறகு நான் ஆட்சியரிடம் பேசிய பிறகு அவர் அனுப்பி இன்னைக்கு எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சேன்னு சொல்கிறார். ஆக அனுமதித்தது எப்படி? ஆக தேர்தல் ஆணையம் இதன் மேல் எங்களுக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. தேர்தல் ஆணையம் என்பது இங்கே கேட்டால் ஆணையரே என்ன சொல்கிறாரு, நான் கேட்குறேங்க அவங்களுக்கே தெரியாது, தெளிவாக தெரிகிறதா என்பது தெரியவில்லை. உண்மை எப்பவுமே கேம்பஸுங்கிறது ஒரு தடவை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே அந்த கேம்பஸ்க்குள்ளே யாருமே அனுமதி இல்லாமல் தேர்தல் ஆணையரை தவிர வேறு யாரும் உள்ளே நுழையக்கூடாதுங்கிறது சட்டம், இதுதான் விதி. ஆனால் அதையெல்லாம் மீறி இந்த மாதிரி நாங்கள் டாய்லெட் எடுத்து போகிறேன்னு சொல்லிட்டோம், நாங்கள் லேப்டாப் எடுத்து போகிறேன்னு சொல்லிட்டோம் போகிறாங்கன்னு சொன்னால் இது எதை காட்டுகிறது? சந்தேகத்தை எங்களுக்கு மிக அதிகமாக கிளப்பியிருக்கிறது. ஆகவே தேர்தல் ஆணையமும் அதே போல் இங்கே இருக்கிற, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மந்திரி தொகுதிகளில் தான் பெரும்பாலும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே திருவள்ளூராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி தேனியாக இருந்தாலும் சரி, இங்கெல்லாம் அந்த மந்திரிகள் போட்டிடுற தொகுதியில் தான் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆக எங்களுக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சேர்ந்து இந்த தேர்தல் ஆணையத்தை ஆட்டி வைக்கிறதோ, அவர்கள் இதற்கு கட்டுப்படுகிறார்களோ என்ற சந்தேகத்தை எங்களுக்கு எழுப்பியிருக்கிற காரணத்தினால்தான் தலைவர் அவர்கள் இந்த புகார் மனுவினை கொடுக்க சொல்லியிருக்கிறார். அதை கொடுத்திருக்கிறோம், விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார், எடுப்பார் என்று நம்புகிறோம். முகவர்கள் இருக்கும் போதே தான் இதெல்லாம் நடக்குது, முகவர்கள் சொல்லிதானே தெரியுது. நான் தான் சொல்றேன்னு, தேர்தலே ஒரு எக்ஸாமினேஷன் நடக்கிற அளவுக்கு போச்சுன்னா தெரியாம இருக்கும். இல்ல இல்ல, சிசிடிவியை தவிர வேற எந்த விதமான மென்பொருளும் கம்ப்யூட்டரும் அல்லது வந்து தொலைத்தொடர்பு சாதனங்களும் இருக்கக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஹைகோர்ட்டுடைய ரூலிங். அது மட்டும் இல்ல, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டோம். அந்த கேஸ் மார்ச் 23ஆம் தேதி அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கண்டிப்பான சில உத்தரவுகளை போட்டு அது பின்பற்றப்படவில்லை. அதைத்தான் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன், அதை பின்பற்றுங்கள் போதும். அப்படி பின்பற்றாவிட்டால் இன்னும் 15 நாள் இருக்கிறது, கண்டெம்ட் ஆக்ஷன் எடுப்பதற்கு எங்களை தயவு செய்து நீங்கள் வழிவகுத்து விடாதீர்கள் என்று ஆணையம் சொல்லுவேன். ஏனென்றால் அது வழக்கம் போல நான் விசாரிக்கிறேன், நடவடிக்கை எடுக்கிறேன், அது வழக்கமான அவர் சொல்கிற பதில், அது உங்களுக்கும் தெரியும். அவரை நாங்கள் வந்து குறை சொல்ல வரவில்லை, அவருக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய டைரக்ஷன் பிரகாரம் தான் அவங்க நடக்கிறாங்க. ஸோ வி ஆர் க்வெஸ்சனிங் தி எலெக்ஷன் கமிஷன், ஃபேர் அண்ட் ஃப்ரீ கவுண்டிங் நடக்கணும், சீசர்ஸ் ஒய்ஃப் ஷுட் பி அபவ் சஸ்பிஷன்ற மாதிரி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இந்த அரசு இருக்க வேண்டும் தான், இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை கொடுத்துருக்கிறோம். இந்த 2-1 நாளில் நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அடிப்படையில் அவர்கள் நடக்கவில்லை என்று கண்டெம் பெட்டிஷன் போடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயங்காது. வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மையங்களில் நள்ளிரவில் லாரிகள் செல்வது குறித்து புகார் தெரிவித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியின் சத்யபிரதா சாஹூ அவர்களிடம் புகார் மனு அளித்த பின்பு திமுக நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.